ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இது புதுசாக இந்த பீடட் இதெல்லாம் போட்டது பீடட் ரங்கோலிக்கு பீஸு அதை காமிச்சிடலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன். முதல்ல ஆரஞ்சு கலரில் போட்டோன்னிங்கன்னா அதில் இதில் வந்து சரி ஸ்வஸ்டிக் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஐடியா வந்துச்சு. சரி இதில் ஸ்வஸ்டிக் வச்சுட்டேன். அடுத்து சங்கு வச்சு போடலான்னு அடுத்ததில் எல்லாத்துலேயுமே எல்லா இதுவும் டிசைன் போட்டு நம்ம கோயிலெல்லாம் பார்த்தோன்னா எல்லா டிசைனும் எல்லாத்துலேயும் இருக்கும். கோயில் சிற்பங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு அதெல்லாம் ரசித்து ரசித்து பார்ப்பேன். அதனோட தாக்கம்தான் இப்போது புதுசு புதுசாக ஐடியா வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல என்னென்ன இது நல்லாயிருக்குது. இது எட்டு மட்டும் இன்றைக்கி காமிச்சிடலான்னு பார்க்குறேன். நிறைய இருக்குது நடுவில் வைக்கிறதுக்கு. எட்டு பீஸ் இருக்கனால எட்டு மட்டும் வச்சு காமிச்சிட்டேன். அப்படி காமிச்சது நல்லா இருக்கும் இல்லையா? அப்படியே எனக்கு காமிக்கிறேன். நானே பார்த்து பார்த்து ரசிப்பேன். பார்த்துட்டு தூக்கம் வரலாம். நம்ம இதை இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை கமிக்கலையா? இது இந்த இது வேறு கலர் காம்பினேஷனாக போச்சு. இருந்தாலும் ரோஸ் இருக்கு இல்லையா? எனக்கு வீடியோ பெருசாகக்கூடாது. வீடியோ ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம்னா பரவாயில்ல. ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா இதை பார்க்கணுமே. டயத்தை எல்லாத்து டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறோமோன்னு தோணும். அதனால் முடிஞ்சளவுக்கு சின்ன வீடியோ தான் பார்ப்பேன். அதனாலேயே நான் இந்த டியூட்டோரியல் கேட்கறதுனால போடுறதில்லை. டியூட்டோரியல் போட்டுனா பாருங்கள் அஞ்சு வீடியோ போட வேண்டியதாக இருக்கும். அது எல்லோரும் நீங்கள் பார்க்குறது கஷ்டம். இது கரெக்டாக வைக்கணுமா? கொஞ்சம் பெருசுன்னா எல்லாத்தையும் நிறுத்தி விட்டுறது. கோர்த்ததை ஆரம்புடன் பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் ஆறு வச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா?